ஜெயலலிதாவின் துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ளது என சிவகங்கை சருகனி பகுதியில் நட்சத்திர பேச்சாளர் நடிகை எமி பேச்சு. சிவகங்கை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சேவியர் தாஸ் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் அருகே சருகனி பகுதியில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளரும் நடிகையுமான எமி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து பேசுகையில், ஜெயலலிதாவுக்கு என்ன துணிச்சல் இருந்ததோ அதே துணிச்சல் கொண்டவராக எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார். அவர் செயல்படுத்திய குடிமராமத்து திட்டம் என்றளவும் தமிழக விவசாயிகளிடம் பாராட்டை பெற்று வருகிறது என்றார். அவர் செயல்படுத்திய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை யாரும் புறக்கணித்து கடந்து சென்று விட முடியாது என்று கூறினார். இந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா, இதுதான் லட்சணம். பிறகு சட்டமன்ற உறுப்பினர் இன்ஜினியரவை அடிக்கிறான், கார்பரேஷன் கமிஷனரை கேரோ பண்றான், ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கமிஷன் கேட்டு கேரோ பண்றான். அது மட்டுமா, நான் முன்னால உள்ள ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் பெண் எதிர்கட்சி தலைவி. சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ண வர்றாரு. மாவட்டம் தோறும் நில மோசடி கொண்டு வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு கனிமொழி அம்மா பேசுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். என்ன சொன்னாங்க, நாங்க வந்தா முதல் கையெழுத்து டாஸ் பார்த்து ஒழிப்போம். நாங்க எங்க மதுபான தொழிற்சாலைகளை வைத்திருக்கதே நீங்க தானே. ஒரு நாடகம் வெட்டை வேடம், நீட்ட ஒத்த கையெழுத்த நீட்ட ஒழிப்பேன் நாங்க ஒழிப்பாங்களா? என்ன சொன்னாங்க, கோ பேக் மோடி. நாங்க இன்னைக்கு மோடி அவர்கள்ட்ட அவ்வளவு அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. மோடியை பார்க்க போறாங்க. அண்ணன் எடப்பாடியார் அம்மாவுக்கு என்ன துணிவு இருந்ததோ அதே துணிவு தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்